இப்ப காவல்துறை சரியாக செயல்படவில்லை. இப்ப காவல்துறை சரியாக செயல்படவில்லை நம்ம எங்க சொன்னாலும் கூட அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அது காமன் சென்சிக்கல் ஆன்சர். காவல்துறையில டெசிஷன் எடுக்கக்கூடிய சில நண்பர்கள் சரியாக செயல்படல, அவங்க சரியா ஹேண்டில் பண்ணிருக்கோம். வெயில்ல நிக்கிற கடின வேலை செய்யக்கூடிய 800,000 கான்ஸ்டபிள் எப்படி அது பொத்தம் பொதுவாக பொருந்தும்? அதனாலதான் நேற்று காவல்துறை அறிக்கை கொடுத்த பொழுது கூட என்னுடைய பதிலுக்கு நான் திரும்ப சொன்னேன், இது டிஜிபிக்கு தான் நான் பதிலா சொல்றேனோ தவிர காவல்துறைக்கு பதிலா சொல்லல, உங்கள் மேல்தான் நாங்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மாற்றி பேசுவதாகவோ புதிய ஒரு விஷயத்தை பொறுத்தவரை இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு அளவுகோலும் தமிழ்நாடு காவல்துறை செய்ய இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு அளவுகோலும் எப்படி வச்சிருக்கீங்க? தமிழ்நாடு காவல்துறை வந்து கொடுக்குற பிரஸ் நோட் எல்லாம் பாருங்க, தமிழ்நாட்டில் பல இடத்துல பல விஷயங்கள் நடக்குது, ஏகப்பட்ட பிரஸ் நோட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு காவல்துறை ஒரு பிரஸ் நோட் கொடுக்குறாங்க, ஒரு மாவட்டத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கைது பண்ணியிருக்கோம், அவர் வந்து ஒரு காவல்துறை சகோதரியோடு தவறாக நடக்க முற்பண்டார், 1000 ரூபாய் பணம் வாங்கினார் அப்படின்னு இதாது டிவி எல்லாம் போட்டாங்க, ஃபிளாஷ் நியூஸ்லாம் வந்துச்சு, பிரஸ் நோட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி கொடுத்தாங்க. அதன் பின்பு 3 மணி நேரம் கொடுத்து நாங்கள் சொன்னோம், அண்ணே அந்த காவல்துறை பெண்மணியே அந்த பாஜக இளைஞரணி அந்த தலைவரனுடைய மனைவி, அவங்களுக்குள்ள குடும்ப சண்டை, இதை பிரஸ் நோட்ல கணவன் மனைவி என்பதை மறைத்து விட்டு எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி ஒருத்தரோட பண்ணாங்க? எதற்காக சொல்றேன்னா, தமிழக காவல்துறையினுடைய பொறுப்பு, ஒரு ஒரு இஷ்யூ நடக்கும் பொழுதும் அதனுடைய உண்மை தரமையை பிரீஃப் பண்ண வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கோ தவிர இதை தாண்டி அவங்க சரியா பிரீஃப் பண்ணல அப்படிங்கறத குற்றச்சாட்டு. என்னையவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 10 சொல்றேன் இந்த மாதிரி 10 சொல்றேன் இந்த மாதிரி 10 சொல்றேன் இந்த மாதிரி 10 சொல்றேன்